இயற்கையை ரசித்து கொண்டே பயணம் மேற்கொள்வதில் அவ்வளவு அலாதி பிரியம் எனக்கு. இலைகள் எல்லாம் எனக்கு காதல் சொல்லி தருகிறது. கிளைகள் எல்லாம் எனக்கு அமைதியை கற்று தருகிறது. பூக்கள் எல்லாம் நம்பிக்கையை பாடம் எடுக்கிறது. சாலைகள் எல்லாம் அழகாய் தெரிகிறது. கலாபிரியா இதை இப்படி சொல்கிறார். நின்று பார்ப்பவனுக்குத்தான் சித்திரம் வரைந்து காட்டுகிறது இயற்கை. ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்வின் ஒரு முனையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொண்டு ஆசுவாசமாய் மூச்சு விட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளவும், தொடர்ந்து வரும் நாட்களை இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு எதிர்கொள்ளவும், நிறைவை உணரவும் சற்று ஓய்வு எடுக்க ஆகச்சிறந்த வரமாய் அமையக்கூடும் சில பயணங்கள். எந்த அறிமுகமும் இல்லாத மனிதர்களோடு பயணிப்பது என்பது கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல் எங்கு செல்கிறோம் என்ற அறிதலும் அந்த இடத்தை பற்றிய எவ்வித முன்முடிவுகளுமின்றி பயணம் மேற்கொள்வது என்பது கூடுதல் சுவாரஸ்யம். பயணங்கள் சில நேரங்களில் மனத்திறப்புகளாகின்றன. அத்தனை காலம் தேவையற்று மனதினுள் அடைக்கப்பட்டிருந்தவைகள் காணாமல் போகும் அத்தனை சாத்தியங்களும் உண்டு. பயணங்கள் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. உற்சாகத்தோடு நாம் அறியாமலேயே பல பாடங்களை உணர்த்தி செல்லவும் தவறுவதுமில்லை. பாடங்களை கற்க எந்த தேடலும் தேவையும் இல்லாத கணங்களிலும் கூட சந்திக்கும் மனிதர்கள், சூழல், காலநிலை என அனைத்தும் கற்றுக் கொடுக்கும் காரணிகளாகும் விந்தை அறியலாம். இப்போதைய என்னை தொலைக்கவும் என்னை நானே மீட்டெடுக்கவும் தேவையாய் ஒரு சிறு பயணம். வனத்தின் அமைதியும் மெல்லிய காற்றும் கட்டுக்கடங்காமல் மனத்தை இறக்கை விரிக்க செய்தது. காற்று அள்ளிச் செல்லும் இறக்கென மனம் திசையெங்கும் அலைந்து திரியும். வேறொரு உலகத்திற்குள் நுழைந்திருப்போம். மழைக்காற்றுக்கு இலைகள் தலையாட்டும். தூரச்சிகரங்களில் தண்ணீர் தாய்க்கும் பறவையாய்
சப்ஸ்கிரைப் லைக் ஃபீன் ஃபளை.